ஹையா லோவ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் சோ போன வீடியோல அர்ச்சனா அண்ட் ரமே எப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேம மாத்தி இருப்பாங்கன்னு சொல்லிருப்பேன் இந்த வீடியோல ரம்யா பாண்டியன் மட்டும் இல்ல அண்ட் ரம்யா அண்ட் சோமு ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய தப்பு பண்ணிருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கோழி ஒரு நரி கிட்ட ஒப்பந்தம் பண்ணிருச்சுனா அந்த நரி அந்த ரவுண்ட்ல கோலி கிட்ட ரைடு வரவே கூடாது பட் நேத்து ரம்யா சோமு ஒரு நரி கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டே அண்ட் சோமு ரைடு வர வச்சு எக்க தொட வச்சிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் தி ரூல்ஸ் ஒப்பந்தம் பண்ணாத நரி மட்டும்தான் ரம்யா கிட்ட அந்த ரவுண்ட்ல ரைடு வரணும் ரியோ கிளியரா ரூல்ஸ்ல ரீட் பண்ணிருந்தாரு அட் அ டைம்ல ஒரு நரி மட்டும் தான் அட்டாக் பண்ணும் அண்ட் ஒப்பந்தம் படாத நரி அட்டாக் சோ அப்புறம் எப்படி டீல்ல இருக்க நரி வந்து அட்டாக் பண்ண முடியும் சோ டீல் இல்லாத நரி தான் அந்த கோழியை அட்டாக் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒப்பந்தம் எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கோழியை அஜித்த வச்சுக்கலாம் அண்ட் ரைடரா பாத்தீங்கன்னா பாலா வச்சுக்கலாம் சோ பாலாஜி அஜித்த ரைடு வந்து அஜித் தோக்குறதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு சோ இதை புரிஞ்சுக்கிட்டு அஜித் பாலாஜி எப்படி டிஃபீட் பண்ணணும் எப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் பண்ணனும் ஒன்னு அஜித் பாலாஜி கிட்ட ஸ்ட்ரைட்டாவே டீல் பேசலாம் நீங்க ரைடு வரக்கூடாதுன்னு ஆர் பாலாஜியை தடுக்கிறதுக்கு அஜித் மற்ற நரிகள்கிட்ட ஹெல்ப் கேட்டு டீல் பேசலாம் சோ நேத்து அந்த மாதிரி யாருமே பண்ணல சோமு ரம்யா பண்ணது டோட்டலி அகைன்ஸ்ட் ரூல்ஸ் இதுல இருந்து கிளியரா தெரியுது ஹவுஸ்மேட்ஸ் யாருமே டாஸ்கையும் புரிஞ்சுக்கல அண்ட் ரூல்ஸையும் புரிஞ்சுக்கல அப்படி யாராவது ஒருத்தர் டாஸ்க்கை புரிஞ்சுகிட்டாலும் மத்தவங்க அதை அப்படியே குழப்பி விட்டுறாங்க